ஹலோ எப்ரிவன் வெல்கம் டவுட் கிளவர் நானு பிரகாஷ் சற்று வெளியான முக்கிய செய்தி தமிழகம் முழுவதும் டிசம்பர் ஒன்று முதல் ரேஷன் அட்டைக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்குது ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஃபுல் டீடெயிலாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் சிம்பிளி கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் டிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற போகிற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சூப்பர் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா பாதிப்பு அப்படிங்கிறது உச்சத்தையே தொட்டது அப்படின்னே சொல்லலாம் இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு கொரோனா பாதிப்பு உச்சம் பெற்று கடந்த மார்ச் இருபத்தஞ்சு முதல் கடும் ஊரடங்கு வந்து மத்திய அரசு அமல்படுத்தினாங்க இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்களோட வாழ்வாதாரம் பெரிதுமே பாதிக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் அவங்க பார்த்திங்க அப்படின்னா உணவிற்கு வழி இல்லாமல் பெரிதும் தவிர்த்த மக்களை நம்ம பார்க்க முடிஞ்சது ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா புலம்பெயர் தொழிலாளர் அதாவது மைக்ரேட் ஒர்க்கன் அப்படின்னு சொல்லப்படுற நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த பகுதிகளெலாம் வேலை செய்யக்கூடிய நார்த் இந்தியன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் பெரிதுமே பாதிக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் இதனால் பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா தாக்கத்தினால அவங்க கால்நடையாகவே அவங்களோட சொந்த ஊருக்கு திரும்பி சென்ற வண்ணமாகவே இருந்தது இதனால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கால்நடையாக போற போகிற வகையில் அவங்க வந்து உயிரையும் இழந்தாங்க அப்படின்னே சொல்றாங்க ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு அதிரடியாக ஒரு அரசாணையும் பிறப்பிச்சிருந்தாங்க அந்த டைமில் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரீப் கல்யாண் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை வந்து நிர்மலா சீதாராமன் வந்து மத்திய பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த திட்டத்தை வந்து அதிரடியாக வந்து செயல்படுத்தினாங்க மத்திய அரசுலேருந்து இந்த திட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடைகள் மூலமாகவே எண்பது கோடி பேருக்கு மேலே அரிசி மற்றும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தானியம் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரீப் கல்யாண் கல்யாண் யோஜனாவில் வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து ஐந்து கிலோ இலவச அரிசி மற்றும் கோதுமையை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க இந்த திட்டத்தை நவம்பர் முப்பதாம் தேதி வரை மட்டும் அது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு மேல் நீட்டிக்கும் எண்ணம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுலேருந்து திட்டவட்டமாகவே அறிவிச்சிருந்தாங்க அது எதுக்காக அப்படி அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க இந்தியாவோட பொருளாதாரம் மீச்சி பாதைக்கு செல்வதாக இந்த முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி மற்றும் மாநில அரசோட பல்வேறு எதிர்ப்புகளையும் தெரிவிச்சிருந்தாங்க இப்போ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இப்போ வந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் இந்த கரீப் கல்யாண கல்யாண் யோஜனா வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து யஷுவல் நீங்கள் ரேஷன் கடையில் வாங்குகிற பொருட்கள் மட்டும்தான் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு எதிர்ப்பு எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு வண்ணமாகவே இருந்தது ஸோ திடீரென நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் கடைசி வரைக்கும் இந்த திட்டத்தை நீடிப்பதாக வந்து மத்திய அரசுலேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்கெச் மற்றும் என்பிஹெச்கெச் இந்த ரேஷன் கார்டு வச்சுருக்கிற அனைத்து நபர்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு இலவசமாக ஐந்து கிலோ அரிசி இலவசமாக கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட பயணம் ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நவம்பர்லேருந்து நவம்பர் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் டிசம்பர் ஒன்றாந்தேதியிலேருந்து மார்ச் கடைசி முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ரேஷன் கார்டில் இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் ஐந்து கிலோ அரிசி மற்றும் இலவச தானியங்கள் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாராவது அரிசி வாங்கலை கோதுமை தான் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கோதுமையும் ஐந்து கிலோ வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் இந்த கரீப் கல்யாண யோஜனா திட்டத்தோட பயனாகவே இருந்தது ஸோ கண்டிப்பாக இந்த திட்டம் வந்து எல்லா மக்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம்து உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்